கதை சொல்லுங்க பரிசு வெல்லுங்க போட்டிக்காக குழந்தைகள் அனுப்பியிருக்கிற கதைகளை கேட்க போறோம். கவனமா கேளுங்க, சிறந்த கதைக்கு வாக்களிக்க மறந்துடாதீங்க. உங்களுடைய வாக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரத்தை பெற்று தரும். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் தாஷியா மரியம். நான் 4ஆம் வகுப்பு ஆ பிரிவில் இருந்து வருகிறேன். பனைமர சிறப்பு மாலையில் பள்ளி முடிந்து அழகனும் வண்ணமயிலும் மகிழ்வோட பேசிக் கொண்டே வீடு திரும்பி கொண்டிருந்தனர். வழியில் சாலை ஓரத்தில் கருப்பு நிறத்தில் ஒரு பந்து போல ஒரு பழம் இருந்து அதை எடுத்து பார்த்தனர். அது என்னவென்று தெரியவில்லை. அவர்கள் அவ்வழியில் வந்த தாத்தாவிடம் இது என்னவென்று கேட்டனர். தாத்தா தாத்தா, இது என்ன பழம் தாத்தா? இதுவா? இதுதான் பணம். பணம், இந்த பணத்தை சாப்பிடலாமா தாத்தா? சாப்பிடலாம். வண்ணமயில் மிக சுவையாக இருக்கும், சத்து மிக்கது. இந்த பழத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளது தாத்தா. சொல்கிறேன் தம்பி, சொல்கிறேன். பணம் பழம் பனை மரத்தில் காய்த்து பழுக்கும். பணம் பனை மரம் நீண்டு வளரக்கூடியது. பனை மரம் 12 உறுப்புகளை உடைய மரம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பயனை தரக்கூடியது. பனைக்கு கற்பகதரி என்று வேறு பெயரும் உண்டு. நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றனர். பனஞ்சாறு பதனி நுங்கும் பனங்கிழங்கும் உணவாக பயன்படுகின்றனர். கூடைகள் செய்யவும் கைவினை பொருட்கள் செய்யவும் கூரை வேயவும் பயன்படுகிறது. பனஞ்சாறு பதநீராகவும் கற்கண்டாகவும் கருப்பட்டியாகவும் பயன்படுகிறது. பனைமரம் புயலை தாங்கும் வலிமை பெற்றது. பனைமரம் வேர் நீரை தக்க வைத்துக் கொள்ளும் இயல்பு கொண்டது. இது நிலத்தடி நீர் மட்டம் உயர காரணமாக அமைகிறது. பனங்காய் வண்டி, பனையோலை காற்றாடி, பனையோலை விசிறி பொம்மைகள் ஆகியவற்றின் மூலம் சிறுவர்கள் விளையாடுவதற்கு பனைமரம் உதவுகிறது. பனைமரத்திற்கு அதிகமாக பார்க்க முடியவில்லையே தாத்தா. பனைமரம் எரிபொருளுக்காக வெட்டப்படுகின்றனர். இதனை நாம் உணர்ந்து மரங்கள் இன்றி மனிதர்கள் இல்லை. இதனை நாம் உணர்ந்து பனைமரம் வெட்டுவதை நாம் தடுக்க வேண்டும். நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் எடுத்து கூற வேண்டும். பனைமரம் நமது நாட்டின் மாநில மரமாகும். பனைமரம் காப்போம், பயன்மிகு பெறுவோம். நன்றி, வணக்கம். மேலும் கதைகளை கேட்க bookday.in, பாரதி டிவி, பாரதி புத்தகாலயத்தின் அனைத்து சமூக ஊடக பக்கங்களை பின்தொடருங்க.